மக்களை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய நவீன காலங்களில் யாருக்கு எப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது சொல்லவே முடியாது அப்படிதான் இங்கே வந்து ஒருத்தருக்கு நடந்திருக்கு பழனியில் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் போகணும் அப்படின்னு போனவருக்கு இப்போ ஒரு ரொம்பவே சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருக்கு கோவை செல்வபுரத்தை சேர்ந்த ஜெயச்சந்திரன் அப்படின்றவர் பழனி கோயிலில் சாமி தரிசனம் செய்துட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரும்பி வரக்கூடிய வழியில் அவர் அங்கேயே கோயிலையே வந்து பார்த்தோன்னா நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்திருக்கிறார் உடனடியாக இவரை வந்து பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்காக அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வர வச்சுருக்காங்க ஆனால் அவசர சிகிச்சை செய்யக்கூடிய எதுவுமே அந்த ஆம்புலன்ஸில் இல்லை அப்படின்னு இப்போ உறவினர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்களாம் இதை தொடர்ந்து இப்போ அங்கே ரொம்பவே ஒரு பதட்டமான நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து இதே போல் மருத்துவர்கள் வந்து ரொம்பவே கவனக்குறைவாக இருக்காங்கன்னு இவங்க மட்டும் இல்லை பலருமே சொல்லி வராங்க ஒரு சில நேரங்களில் பிரசவ வழியால் துடிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கல அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே போல் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதே போல் பாதிக்கப்படுறாங்க சரியாக மருத்துவமனையில் கவனிக்கப்படுறதில்ல அப்படின்னு உறவினர்கள் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிரேத பரிசோதனை வரைக்குமே சரியாக செய்கிறதில்லன்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல மருத்துவர்கள் அவங்களுடைய சார்பாக என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத விளக்கம் கொடுத்தாலும் கூட அதை உறவினர்களோ இல்லை அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஏற்றுக்கொள்வதே கிடையாது சரியான சிகிச்சை கொடுத்துருந்தால் இந்த மனிதரை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தங்களுடைய குடும்ப உறுப்பினரை இழந்த ஒரு பதட்டத்தில் அவங்க பேசினாலும் கூட ஆம்புலன்ஸ்லேயே ஒரு அவசர சிகிச்சைக்கான உபகரணங்கள் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கக்கூடியது தான் இதை இப்போ பார்த்துட்ருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க ஒரு உயிரை வந்து ஏதாவது செய்து காப்பாற்றி இருக்கலாமே அந்த ஆம்புலன்ஸில் இல்லை உபகரணங்கள் அப்படின்னா வேறு ஏதாவது அவங்க ஏற்பாடு செஞ்சுருக்கலாமே எதற்காக இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க யாராக இருந்தாலும் உயிர் தானே எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் உயிர் தானே அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க ஆக மொத்தத்தில் பழனி கோவிலுக்கு போனவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சுன்னு அவங்க குடும்பம் முழுக்க ரொம்பவே சோகத்தில் மூழ்கி போயிருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு இருந்தவர் என்னுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்குவோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்